ஜெயிலர் பட நடிகர் மாரிமுத்து அவர்கள் வந்து காலமானார். அவர் எப்படி காலமானார், அவர் உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலிகள் அவருடைய வீட்டாண்ட போய் நினைவஞ்சலி சம்பந்தப்பட்ட எல்லா காணொலிகளும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது, அவருடைய இறுதி அஞ்சலி வரைக்கும். இப்போ நடிகர் மாரிமுத்து மற்றும் இயக்குனர் மாரிமுத்து அவர்களுடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது, நடிகர் அஜித் நடித்த ஆசை திரைப்படம் வாலி திரைப்படங்களில் உதவி இயக்குனராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் மணிரத்னமுடைய பாம்பே திரைப்படம் வரைக்கும் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வசந்த், இயக்குனர் வசந்தோடு இணைந்து ஆசை திரைப்படம் வரைக்கும் பணியாற்றிட்டு இருந்தார். அங்கேருந்து எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. அப்போ தான் எஸ்ஜே சூர்யா தனியாக வாலி திரைப்படம் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற தகவல் இவர்கிட்ட தெரிவித்து வாலி திரைப்படத்தில் உதவி இயக்குனராக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றினார். சீமான் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலையும் இவர் தான் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இவருக்கு வந்து நல்லா எழுத வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக வைரமுத்துவிடம் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். வைரமுத்து எழுதின பாடல்களில் முக்கியமாக கிழக்கு சிம்மையிலே பாடல்கள் எழுதும் போதெல்லாம் இவரும் உதவியாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தகவல்கள்லாம் வெளியாக இருந்தது. அதுக்கப்புறமா மன்மதன், சிம்பு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான மன்மதன் திரைப்படத்திலையும் இவர் வந்து உதவி இயக்குனராக வந்து பணியாற்றினார் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறமா இவருடைய இயக்கத்தில் வெளியான கண்ணும் கண்ணும் திரைப்படம் பிரசன்னா நடித்திருப்பார். அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலன்னாலும் சின்ன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல குடும்ப திரைப்படம் அப்படிங்கிற நல்ல விமர்சனம் தான் கிடைச்சது. அடுத்ததாக விமலை வச்சு புலிவால் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்குனார். இந்த திரைப்படம் ஒரு நல்ல க்ரைம் ஸ்டோரி திரைப்படம், படம் வந்து நல்ல ரிவ்யூ கிடைச்சிது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போகாத காரணம் சரியான நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இதுக்கப்புறமா தான் மிஷ்கின் இயக்கத்தில் யுத்தம் செய் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அந்த வில்லன் கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் வந்து நடிப்பில் வந்து பிஸியாகிட்டார்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி டிவி சீரியலில் வந்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தார். அது பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தில் இவர் நடித்தப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவரோட வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லுவார். பல விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மிக நெருங்கிய நண்பராகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பல நேரங்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கால் செஞ்சு இவர்கிட்ட பேசுவாரனோ, இவரும் எப்போ கால் செஞ்சாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்து பேசுவாரனோ சொல்லப்படுது. டிவி சீரியல் சினிமா இப்படி ரெண்டு விஷயத்துலையும் வந்து தொடர்ந்து டப்பிங் வேலையில் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி டிவி சீரியலில் ஒரு முக்கியமான டப்பிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டப்பிங் ஒர்க்குக்கு போகும்போது தான் இவருக்கு நெஞ்சு வலி காரணமாக காலமானார் அப்படிங்கிற செய்தி வந்து யாராலுமே நம்ப முடியல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரபலங்களும் இது உண்மையான செய்தி தானா வதந்தி தானா அப்படின்னு வந்து கேட்டுட்டுருக்காங்க. விருகம்பாக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் அவருடைய உடல் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஒரு சில காணொலிகளை தொடர்ந்து நம்ம சேனலில் ஒளிபரப்பு